அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2019 அன்று பொய்யன் பிஜே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பல்வேறு அவதூறுகளை சொல்லுவது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், குறிப்பிட்ட அந்த தினத்தில் வேலூர் இப்ராஹிம் ஆகிய என் மீது பல்வேறு அவதூறுகளை கூறி, அந்த அவதூறுகளின் மூலம் பிஜே என்கிற பொம்பளை பொறுக்கி ஒரு பாலியல் குற்றச்சாட்டிலிருந்து தப்பிப்பதற்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன அவதூறு கூறினார் என்பதை முதல்ல இப்போ நம்ம பார்ப்போம். பள்ளி வாசல்லையே வந்து பாலியல் விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னை சம்மந்தப்படுத்தி சொல்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். இதில் உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி விஷயத்தை வந்து ரெண்டு பேர் சொன்னாங்க, சரியா? இந்த விஷயத்தை வந்து இரண்டு பேர் சொன்னாங்க. ஒருவர் என்ன சொன்னார்னு கேட்டால், வேலூர் இப்ராஹிம் என்பவர் சொன்னார். அவர் சொன்ன நீ நம்பி இதை சொல்வதாக இருந்தால், அவர் சொன்னது என்னங்கிறது எல்லாத்தையும் நம்பணும்ல. அவர் என்ன சொன்னார், தலைமையில் விசாரம் நடக்கிறது, ஒவ்வொரு மாவட்ட மர்க்கஸுக்கு வரக்கூடிய பெண்கள்கிட்ட விசாரம் பண்ணுகிறார்கள், ஒவ்வொரு கிளை டிஎன்டிஜே ஒவ்வொரு கிளையுடைய மர்க்கஸிலும் விசாரம் நடக்கிறது. அது விசாரம் விடுதுதான், ஒவ்வொரு கிளை நிர்வாகியும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியும் ஒவ்வொரு மாநில நிர்வாகியும் அந்தந்த மர்க்கஸுகளில் வரக்கூடிய பெண்களோடு விசாரம் பண்ண விசார விடுதிகள் தான். இது அந்த வேலூர் இப்ராஹிம் என்பவருடைய குற்றச்சாட்டு. இதுதான் ஆதாரம் வைத்தா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதுதான் ஆதாரமாக இருக்குது. நீங்கள் சொன்னதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால், இன்னும் ரெண்டு ஆதாரம் இருக்குது. ஒரு ஆதாரம் இதுதான், வேலூர் இப்ராஹிமுடைய ஆதாரம். இதன்படி சொல்வதாக இருந்தால், எல்லாரையும் சொல்லிடுங்க அப்படியே, நீ பிஜே பாலியல் பண்ணார் ஏன்னா வேலூர் இப்ராஹிம் சொல்லிவிட்டார், எங்கள் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுமே இந்த மாதிரி காமச்சட்டை பண்ணுறாங்க பள்ளிவாசலில், அதுவும் உண்மைதான். அனைத்து கிளை நிர்வாகிகளும் கிளை பள்ளிவாசல்களும் இதான் நடக்குது, அதுவும் உண்மைதான். எல்லா தொகுதி ஜமாத்தில் எத்தனை பொம்பளைகளும் விபச்சார தொழிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க பள்ளிவாசலுக்கு, அதுக்கத்தான் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. அவருடைய குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டால், இந்த மர்க்கஸுக்கு வரக்கூடியவர்கள்லாம் வெளிநாட்டில் ஆம்பளை வைத்து விட்டு மர்க்கஸுக்கு வர்றாங்க, அங்கே விபச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ தௌஹீத் ஜமாத்தின் பேரில் உள்ள எல்லா மர்க்கஸுகள்லையும் கிளை மாவட்ட மாநில மண்டல நிர்வாகிகள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை சுமத்திக்கொண்டு வருகிறார். இதுதான் உங்களுக்கு ஆதாரம். இது இந்த ஆதாரத்தை வச்சு ஏன்னா நீங்கள் சொல்கிறாங்க, இதுதான் ஆதாரம். இந்த ஆதாரத்திற்காக நீங்கள் சொல்வீர்களே ஆனால், உங்களுடைய குற்றச்சாட்டு எப்படி வரணும்னு கேட்டால், ஆமாம், நாங்கள் பிஜே வந்து பள்ளியாசலில் வச்சு விபச்சாரம் பண்ணார், நாங்களும் தான் பண்ணணும், எல்லா மாவட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம், கிளையில் தான் பண்ணிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒருத்தன் குற்றச்சாட்டு சொல்வது ஆதாரமாக எடுப்பாங்களாம், அதில் 99.99 பொய்ன்னு மறுத்துடுவாங்களாம், அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பிஜே சொன்னதை மட்டும் இப்படி பிரிச்சு அப்படி எடுத்து பார்த்தீங்களா அப்படின்னா, வெக்கமாக இல்லை இது சொல்கிறதுக்கு. இதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்வது கொஞ்சமாக வெக்கமாக வேணாம். இது உங்கள் அம்புட்டு பிறையும் பாலியல் ஆக்கிட்டானுங்க. இந்த குற்றச்சாட்டு வந்து என் மீது மட்டும் சொன்னால்தான் நீங்கள் முதல்ல அதுவே நீங்கள் ஏற்றுக்கிற கூடாது. சொன்னாலும் மார்க்கப்படி உள்ள விஷயம் ரெண்டாவது இருக்குது. அப்படி நீங்கள் இதை ஆதாரமாக கொண்டு சொல்வதாக இருந்தால், உங்கள் முடிவு எப்படி சொல்லியிருக்கனே, நான் பேசி கொண்டிருக்கிறேன், நானும் எங்களுக்கு இப்போ தலைவராக இருக்கிற தலைவர்களும் இந்த மாவட்ட அனைவரும் நாங்கள் என்ன செய்கிறோம், பாலியல் தான் மர்க்கஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம், அதுதான் எங்களோட டியூட்டி, அதுதான், அதனால் தாராளமாக உங்கள் பெண்கள்லாம் நீ அனுப்பி வைங்கன்னு அப்படி பேசு. அப்போ அது பொய்யன்னா பொய்யுமான, அவர்களை சேர்ந்த எல்லாம் பொய்யான், பிஜே சொன்னது மட்டும் மெய். நான் சிரிக்க மாட்டான், உங்களோட இருக்கிறவங்க கூட சிரிக்க மாட்டேன். இது ஒரு குற்றச்சாட்டா? இதுதான் ஆதாரம். வேலூர் இப்ராஹிம் சொன்னது ஆதாரம். அடுத்து என்ன, இன்னும் ஒருத்தன் சொன்னான், அது கூட என்னென்னா, வேலூர் இப்ராஹிம் வந்து உங்கள்கிட்ட வந்து புகாரெல்லாம் சொல்லலை, உங்கள்கிட்ட எழுத்து மூலமாக புகார் பண்ணி அப்படி வந்ததும் இல்லை, போகிற பக்கம் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து என்ன, இன்னொருத்தன் ஜமாத்தில் வேலை பார்த்தான். அவன் அல்தாஃபி நிற்கின பிறகு அல்தாஃபியோடு சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்த பிறகு அவன் ஒரு ஆடியோ மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசுகிறான், ஃபோனில் ஒருத்தர்கிட்ட பேசுகிறான், அது ரெக்கார்ட் ஆகி பரப்புகிறாங்க. அதெல்லாம் இந்த விஷயத்தை அவனும் சொல்கிறான், அது ஒரு ஆதாரம். அதுவும் இவங்கள்ட்ட வந்து புகார் கொடுத்து செஞ்சது கிடையாது. அதில் என்ன சொல்கிறான் என்று கேட்டால், அதுதான் ரெண்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பள்ளி ஆசிரியர் பாலியல்ங்கிறதுக்கு வந்து ரெண்டு தான் நான் அதை பேசுனதுக்குரிய ஆதாரங்கள்னு வைத்திருக்கிறாங்க. அது ஒன்று வந்து வேலூர் இப்ராஹிம் சொன்னது, அது விட்டுருங்க. ரெண்டாவது விஷயம் அதுனா, எல்லோரும் ஆகிட்டாங்க, அப்படி ஆகிவிட்டால் அவங்கள ஒத்துக்கிட்டாங்க, டிஎன்டிஜியில் முன்னாள் தகுதி ஜமாத்து ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் அம்புட்டு மர்க்கஸு நடத்துவது பாலியல் தொழில் தான் நடத்துகிறோம், அதுக்காகத்தான் விபச்சார விடுதி மேலாளர்னு நான் போட்டேன். எதுக்கு போட்டேன்னு சொன்னால், அந்த குற்றச்சாட்டை மெய்யாக வைத்து கொண்டீர்களே ஆனால் நீங்கள் தான் மேலாளர், விபச்சார விடுதி நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு 4 நாட்களுக்கு முன்னால்
பிஜே வந்து டிஎன்டிஜேவினரை பார்த்து விபச்சார விடுதி மேலாளர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை பண்ணுறார். இப்போ அதற்கு அவர்கள் எதிர் பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. இந்த பிரச்சாரத்தின் விளைவாக அவர் மீண்டும் ஒரு விளக்கம் கொடுக்குறார். அந்த விளக்கத்தில் தான், அதாவது நான் டிஎன்டிஜேவில் உள்ள மர்க்கசுகள் அத்தனையும், கிளை மாவட்ட இந்த மர்க்கசுகள் எல்லாம் விபச்சார விடுதிகளாக செயல்படுகிறது, அதில் போகக்கூடிய பெண்கள் எல்லாம் விபச்சாரத்திற்காகவே செல்லுகிறார்கள் என்பது போன்று நான் சொன்னதாக ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை கொஞ்சம் கூட கடுகளவு கூட அல்லாஹுக்கு அஞ்சாதவர் பேசக்கூடிய அந்த பேச்சை பிஜே என்ன செய்கிறாரு, பேசுகிறார். இப்போ நான் பேசுகிற எல்லா பேச்சுக்களுமே டிஎன்இஜே வீடியோஸ் என்ற யூடியூப் வலைதளத்தில் பதிவேற்றப்பட்டு இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய பேரளால் ஒரு 250க்கும் மேற்பட்ட பயான்கள் விமர்சனங்கள்னு அதனை நீங்கள் பார்க்க முடியும். இது யூடியூப் வலைதளத்தில் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கில் இருக்கிறது, அதே மாதிரி வாட்ஸ்அப்புகள் அனுப்புகிறோம். நாம் பேசுகிற எல்லா பதிவுகளுடைய ஒரு காப்பியை தமிழகத்தினுடைய காவல்துறை உளவுத்துறையினுடைய உயரதிகாரிகளுக்கு அனுப்புகிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா எல்லாமே பதிவுகளாக தான் நாம் வைத்திருக்கிறோமே தவிர இதை வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போகணும் என்பதற்காக கிடையாது. ஆக பிஜேவை நாம் பொம்பளை பொறிக்குன்னு சொன்னதாக இருக்கட்டும், ஒரு சிறிய குழந்தையோடு, அதாவது 8-10 வயசு உள்ள ஒரு பெண்ணோடு அந்த பாலியல் பலாத்காரத்தை செய்த விஷயமாக இருக்கட்டும், அல்லது பல பெண்களோடு தவறான முறையில் உடலுறவு கொண்ட விஷயங்கள், பல பெண்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி, இது எல்லாமே ஏதோ நம்ம போகிற போக்கில் சொல்லலை, எல்லாமே பதிவுகளாக ஆக்கி இன்றைக்கும் யூடியூப்பில் பதிவுகளாக வைத்திருக்கிறோம். அப்போ பிஜே யோகியனாக இருந்தால் நம்ம அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, என் மீது இவர் அவதூறு சொல்லுகிறார் என்று வழக்குக்கு வரணும். நம்ம அதை எதிர்பார்த்தோம், இவர் வழக்குக்கு வரலை. இவர் என்ன பண்ணார், ஆளை வைத்து என்னை கொல்லுவதற்கு பல இடங்களில் முயற்சி செய்து, அந்த முயற்சியில் பல கடலூரில் இன்னும் பல ஊர்களில் முயற்சி செய்து, அதற்கடுத்து மேலப்பாளையத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொலைவெறி தாக்குதல் மீது நடத்தப்பட்டு, அந்த கொலைவெறி தாக்குதலில் அல்லாஹுடைய பெயரால் அல்லாஹ் எனக்கு வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை தந்தான், தப்பித்தேன். அதன் பின்னால் இன்றைக்கு பிஜே அந்த கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அக்யூஸ்டாக அதில் இனம் காண்பிக்கப்பட்டு அதில் பெயிலில் இருக்கக்கூடியவர் தான் இந்த பிஜே. சாதாரண ஆள் கிடையாது. பிஜேனா ஏதோ பாலியல் குற்றச்சாட்டு செய்திருக்கிறார், பல பெண்களை மர்க்கசுகளில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு மாதிரி மனதை மயக்கி அனுபவித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே கிடையாது. பிஜே ஒரு ஒன்றாம் நம்பர் பக்கா கொலைகார் என்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார். இந்த சமூகத்தில் அவரை எதிர்ப்பவர்களை வந்து எப்படி திட்டமிட்டு அழிப்பது என்பதற்குண்டான பல்வேறு கயமத்தனங்களை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய சட்டத்திற்கு எதிராக மட்டுமல்லாமல் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பல்வேறு கள்ளத்தன வேலைகளை இவர் செய்திருக்கிறார். அது எல்லாமே நாம் என்ன செஞ்சுருக்கோம், பல இடங்களில் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட அயோக்கியனாக இருக்கக்கூடிய பிஜே இன்றைக்கு வெளியே வந்த பிறகு, ஒரு செல்லாக்காசாக ஆன பிறகு, இவர் வெளியே வந்துட்டால் டிஎன்டிஜே கலைந்து விடும் என்ற இருமாப்பில் இருந்தபோது அவர்கள் தங்களை கட்டமைத்து கொண்டு ஏதோ ஓரளவு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதை நாசமாக்குவதற்கு என்னுடைய பெயரை உபயோகப்படுத்துகிறார். தெளிவாக நாம் சொல்கிறது என்னென்னா, பிஜேவை ஏற்காலையே நாம் செருப்பால் அடிச்சிருக்கிறோம். மக்கள்லாம் சேர்ந்து, பெண்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அயோக்கியன் இந்த சமூகத்திற்கு எதிரானவன் என்று செருப்பாலே அடித்த நிகழ்வு அல்லாஹுடைய பேரர்களால் வெளிப்படையாக நடந்திருக்கிறது. அது எல்லாரும் மக்கள் பார்த்துருப்பீங்க. மீண்டும் நாங்கள் அதை செய்கிறதுக்கு இவர் தள்ளுறார், வேறு ஒன்றும் கிடையாது. தேவையில்லாமல் என்னுடைய பேச்சுக்களை, என்னுடைய சொற்களை அவதூறாக திரித்தால் என்ன செய்வாங்க எங்கள் மக்கள், மீண்டும் செருப்பாலே பிஜேவை அடிக்க துணிந்து விடுவார்கள். சொல்லிட்டு செய்வோம், காவல்துறைக்கெல்லாம் சொல்லிவிட்டு இன்ன தேதிக்கு இங்கே பிஜேவி செருப்பால் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம், எதுவுமே மறைமுகமே கிடையாது. அப்போ ஏன் இதை பதிவு விடுறோன்னா, நாம் யூடியூப்பில் இதுவரை பேசிய எந்த பதிவுகளிலும் டிஎன்டிஜேவில் பங்கெடுக்கக்கூடிய சகோதரிகள், அவர்களை பற்றி அவர்கள் விபச்சாரிகள், இல்லை அந்த டிஎன்டிஜே மர்க்கசு விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது மாவட்டத்தில் கிளையில் பேசவே கிடையாது. அல்லாஹ் போதுமானவன். நம்ம என்ன சொன்னோம், இந்த அயோக்கியன் பிஜே பல பெண்களை நாசப்படுத்துவதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை சையத் இப்ராஹிம், கோவை ரஹமத்துல்லா, இன்னும் சில நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பட்டியல் போட்டு இவர்களை தூக்க வேண்டும் அப்படின்னு நாம் என்ன செஞ்சோம், தெளிவாக சொன்னோம். இந்த விஷயத்தில் சொல்லிட்டு இப்படி யாரெல்லாம் செய்யாமல் இவனை பாதுகாக்கிறீர்களோ, இப்படி பாதுகாக்கப்பட்டால் ஓ இப்போ மர்க்கஸில் வச்சு தலைவர் விபச்சாரம் செய்கிறதே பாதுகாக்க முடியும்னா நம்மளும் செய்யலாம்ல அப்படின்னு இன்னொருத்தனுக்கு அந்த ஆர்வம் வரும். அவன் தவறாக செய்வதற்கு இந்த தலைமையை தயாராக ஒரு பாதையை வகுத்து கொண்டிருக்கிறது. ஆக இவர்கள் பிஜேவை என்ன செய்யணும், வெறுமனை அறிவிப்பு மட்டும் செய்யாமல் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை கம்பி என்ன வைக்கணும், இந்த வேலையை செய்யணும்
அப்படின்னு நாம் பேசியிருக்கிறோமே தவிர எந்த இடத்திலும் கிளையோ மாவட்ட நிர்வாகிகளோ அந்த டிஎன்டிஜே மர்க்கஸுகளோ ஒரு விபச்சார விடுதிகளாக செயல்படுகிறது என்று நாம் சொல்லவே கிடையாது. பதிவுகள் ஆதாரம் இருக்குது, இன்றைக்கும் எடுத்து பார்த்து கொள்ளலாம். அல்லாஹும் திருமறை குரானில் சொல்கிறோம், ஆத்து புர்ஹானுக்கும் இன்குன்தும் சாதிக்கின், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசணும். அப்போ பிஜே இந்த இவர் சொல்கிறார், வேலூர் இப்ராஹிம் இப்படி சொல்கிறாரு, நான் வந்து இப்படி சொல்லுகிறேன்னு சொன்னால் ரைட்டு, நம்ம சொன்னோன் என்ற பேரில் அவதூறு சொல்லுகிறார். அப்போ டிஎன்டிஜேவில் இருக்கக்கூடியவரும் எங்களுடைய சகோதரிகள், கொள்கை ரீதியாக வேறுபாடு இருக்கிறது. டிஎன்டிஜே என்பது குரானையும் சரியான ஹதீஸ்களையும் மறுக்கக்கூடிய வழிகேடர்கள் என்று எங்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது. அதே போன்று இந்த சமூகத்தை வந்து துண்டு துண்டாக்குவதில் ஒரு பெரிய பங்கெடுக்கிறார்கள் என்ற பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்றுபட்ட முஸ்லீம் சமுதாயத்தை கொள்கை அளவிற்கு பிரச்சாரம் செய்வதையும் தாண்டி ஏதோ எதிரிகளை போன்று பாவித்து காஃபிர் முஸ்லீம் என்ற ஃபத்துவாவை முஸ்லீம் சமுதாயத்திற்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு மோசமானவர்கள் என்ற பிரச்சாரத்தை செய்கிறோமே தவிர, ஒரு காலத்திலும் டிஎன்டிஜேயில் பங்கெடுக்கக்கூடிய எங்களுடைய சகோதரிகளை, அவங்களும் எங்களுடைய சகோதரிகள் தானே, கொள்கை ரீதியாக அவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்பது வேறு, அவருடைய கற்பொழுக்கத்தை என்றைக்குமே நாங்கள் தவறாக பேசியது கிடையாது, பேச மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா கற்பொழுக்கமுள்ள பெண்களின் மீது அவதூறு சொல்வது என்பது பெரும்பாவம். நாளைக்கு மறுமையில் பதில் சொல்லணும், எங்களுடைய நல்லமல்களை நாங்கள் இழக்க தயாராக இல்லை. ஆனால் திட்டமிட்டு ஒரு பொய்ப்பிரச்சாரத்தை இன்றைக்கு பிஜே விதைக்கிறார், அதற்கு நம்முடைய பெயரை உபயோகப்படுத்துகிறார். இது அவருக்குத்தான் கேடு, அவருக்கான கேடுதான். இன்னும் அவர் இழிவுபடுவார் இன்ஷா அல்லாஹ்.